2000 ரூபாய்க்கு மேல் கூகுள் பே உள்ளிட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஏப்ரல் 1 நாள் முதல் ஒரு விழுக்காடு பரிமாற்ற கட்டணம் விதிக்கப்படும் என ஒன்றிய அரசு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளது. இந்தியாவில் கூகுள் பே, பேடிஎம் உள்ளிட்ட யுபிஐ செயலிகளை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. தள்ளுவண்டி கடைகளில் தொடங்கி சில்லறை வணிக கடைகள் முதல் மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் வரை இப்போது ஆன்லைன் வழியாக பணம் பெறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆன்லைன் செயலி மூலம் 2000 அதிகமான வணிக ரீதியிலான பண பரிமாற்றங்களுக்கு ஏப்ரல் 1 நாள் முதல் ஒரு விழுக்காடு கட்டணம் விதிக்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் எனப்படும் NPCI வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறிய கடைகளில் 2000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை பண பரிமாற்றம் செய்தால் 1.1 விழுக்காடு கட்டணம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்ட், காப்பீடு, ரயில்வே பண பரிமாற்றங்களுக்கு ஒரு விழுக்காடு கட்டணமும், பல்பொருள் அங்காடிக்கு 0.9 விழுக்காடும், தொலைத்தொடர்பு அஞ்சலகம், கல்வி, வேளாண்மை, ரியல் எஸ்டேட் போன்ற பண பரிவர்த்தனைகளுக்கு 0.7 விழுக்காடு கட்டணமும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் போடுவோருக்கு 0.5 விழுக்காடு கட்டணம் விதிக்கப்படுகிறது. இந்த கட்டணங்கள் இனி வாடிக்கையாளர்களின் தலையில்தான் கட்டப்படும் என்பதால் பொதுமக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்பட உள்ளது. அதாவது, பொதுமக்கள் தாங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை தாங்களே பயன்படுத்துவதற்கு ஓரிடம் கூட பாக்கி வைக்காமல் வரி மேல் வரி போட்டு சுருட்டப்படுகிறது என்பது நினைவு கூறத்தக்கது.